கொஞ்சம் இருங்கய்யா, வீராசாமி வரட்டும். ஐயா, எப்பவுமே வீராசாமி இந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துருவான். இன்னைக்கு என்னமோ லீவுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, வீராசாமி ஒரு தொடர் நடிங்க. அவன் இருக்கிறது ஒண்ணுதான், அவன் இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். அதுக்கு நாமளே போய் பிடிச்சிட்டு வந்துடலாம். புரியாம பேசாதீங்கய்யா. நாம பிடிக்க போறது தலைவட்டி தாண்டவராயன. அவன் எப்பவும் கையில கத்தி கம்புன்னு ஆயுதங்களோட சுத்திட்டு இருப்பான். போலீஸ் வந்துன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான். உங்களை முன்னாடி போச்சுன்னா போவீங்களா? இதே வீராசாமின்னா எழுச்சவாயன். நான் சொன்னேங்கிறக்காக எத்தனை பேர் நின்னாலும் கண்மூடித்தனமா முட்டாள்தனமா முன்னாடி போய் நிப்பான். அவனை ரவுடிகள் தாக்கும் போது நாம சுத்தி வளர்ச்சி பிடிச்சிடலாம்ல? கரெக்டுங்க. எப்பவுமே வீராசாமி அடி வாங்குற கேஸ் தாங்க நமக்கு சக்சஸ் ஆகுது. அது என்னமோ ஒரு ராசியா போச்சுங்க. அம்மா லோப்ரா, வீட்டுக்கு போகலையேடா? லோப்ரா மாட்டாடுச்சு, வீட்டுக்கு போறேன்னு போனே. அம்மா ஸ்டேஷன்ல இருந்து யாரா வந்து வீராசாமி எங்கன்னு கேட்டா வெளியூர் போயிருக்கான், இன்னைக்கு போற வரமாட்டான்னு சொல்லிரு. தலைவெட்டி மறைஞ்சிருக்கான். தகவல் கிடைச்சா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மை சொல்லு, எங்க அவன்? சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டுங்கயா. உனக்கு யாராச்சும் இருக்கா? அன்னைக்கு இவனும் சேர்ந்து தானே நொங்கு நொங்கு நொங்குனா? கூட்டத்தோடு சேர்ந்து நாலு சாத்து சாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இத பாருங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள அவனை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன். வாங்கடா. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? யாரோ திட்ட குழந்தைதானே போனா போட்டுமா? பாருங்க. என்னடா இது, ஒரே மாயமா இருக்கு. கொஞ்சம் முன்னதா உள்ள இருந்தா இப்ப என்னடா ஜீப்ல இருந்து இறங்குறா? டைம் எந்த?
ஐயோ ஸ்கூல் விட நேரமாச்சு நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன் நீ வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு நான் வரேன் போ போ எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டியா? நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்து சமாச்சாரமா? வாங்க 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 கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சு. அது சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணு இடி மாதிரி இறங்குச்சே. என்ன எகிரல், என்ன ஜம்பிங்க! சும்மா தாவி தாவில அடிச்சீங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்சு அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா மிஸ்டர் வீராசாமி. உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன ஓரம் கட்டிட்டியே. நல்லா இரு, வரம்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவட்டி தாண்டவர் என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவன் நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயினே நான் அரெஸ்ட் பண்ண? ஆமா ஐயா, இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதா தான். ஆனா நேத்துன்னு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு. தாண்டவராயினை அவன் ஆட்களை பின்னு பின்னுன்னு பின்னிட்டீங்களே, அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு அஞ்சலையரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்து. அஞ்சலையா காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய அஞ்சலையா, அஞ்சலையா, அஞ்சலையரே. எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடங்கள் நடத்த போற. ஏமே கரெக்ட். ஆனா அஞ்சலையர, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும் போது நானும் வெளியே சுத்தினேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்து உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவ, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச அஞ்சலையர, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் வேணா என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதல அசரீரியா குரல் கொடுத்துரு. ஓகே கமான். ராம ராம, கன்ஃபார்ம்டா நீங்க எழுதுல லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங்னா இதுதான் அஞ்சலையர் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி கழிக்கவும். மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் அஞ்சலையர். ஓகே அஞ்சலையர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையிலிருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதி எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. வர அஞ்சலையர, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்தன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய். ஆ
பரவாயில்ல உற்று, நான் சொல்றதுல உற்று